என்னோட கரியரில் நான் பார்த்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இது தான். ரியலி இஸ் டிஃப்ரெண்ட். அவன் மட்டும் பார்க்குற அவனை கொன்றால் மட்டுமே அவனோட பிரம்மையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர முடியும். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம். இட்ஸ் 29 ஜூலை 2017. ப்ளூ காலர், அந்த ஹைவே பக்கத்தில் இருக்க வீடு. நைட் ஃபுல்லாக அந்த தியேட்டரோட சொல்லுவாங்க, வீட்டில் கேட்டுகிட்டே இருக்கும். எங்கள் அம்மா எப்போ வருவாங்க நான் பார்த்துட்டே இருப்பேன். என்ன மாதிரி அம்மா பறக்க பசங்க கொஞ்சம் பேர் தான் அந்த வீட்டில். எங்கள் அம்மா வரமாட்டாங்க, அவங்க சொன்னதெல்லாம் நான் நம்பல. Everyone got your badge? It's time to lights off. அவனை பத்தி சொல்லுங்க. He is bad. He is being following me. He is everywhere. But why? அவன் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணுறான்? Are you okay? He is forcing me to do. அவங்க கிட்ட ஏன் இன்னும் இதெல்லாம் சொல்லல நீ? அவங்க கிட்ட சொல்லணும். ஓகே, ஐ வில் இன்க்ரீஸ் யுவர் டோசஸ் அண்ட் வி ஷுட் ஸ்டாப் திஸ் ஹேபிட் மை பாய். இஸ் நாட் ரியல். அவனை தேடி பின்னாடி போகாது. அவனை பிடிக்கலமா? நானுமே அங்க இருக்க மாட்டேன். இந்த பெயிண்டிங்
நெட்டர்னு ஒருத்தர் வருது. வித்தியாசமாக இருக்குல்ல. நவ் இட்ஸ் டர்ன். அவனை வரைஞ்சு காட்டு. Next time when you see this man, just kill him. அவனோட அம்மா உண்மையிலே இல்லை. அவனும் சின்ன பிள்ளை இல்லை. அவனுடைய உண்மையான உருவம் தான் அவனுக்கு பிரம்மையாக தெரிகிற அந்த ஆள். அவனை தன்னால் கொல்ல முடியாதுன்னு, அப்படி பண்ணினா அது தற்கொலைக்கு சமமாகும்னு அவனாக உணர்ற வரைக்கும் அவனை குணமாக்க முடியாது. Next time when you see this man, just kill him. இனி நான் அங்க இருக்க மாட்டேன். He's forcing me to do. அவன் அவனோட 14 வயசில் தொடர்ந்து அவனுக்கு அந்த ஹோமில் நடந்த அபியூஸ்லேருந்து இன்னும் வெளியே வரல. இன்னும் அந்த பையனோட நினைவுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனுடைய பயமே அவனுடைய முகம்தான். He is still at 14.